Hello everyone, welcome to Madurai NEET Physics Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு யூனிஃபார்ம் ரிங் ஆன் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பார்ட் 10 அப்படிங்கிற வீடியோ வந்து ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன் கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்னங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். அது புரிஞ்சிச்சுன்னா தான் அடுத்தடுத்துக்கான கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிங்கில் ஃபுல்லாக சார்ஜ் இருக்குது. இந்த ரிங்கில் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சார்ஜ் இருக்கும், ஒரு சார்ஜ் இங்கே இருக்கும், இந்த இடத்துல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த சார்ஜ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட், இந்த இடத்துல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரிங்கை சுற்றி சார்ஜ் இருக்குது. இந்த ரிங்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் ஷேப்பில் இருக்குது, இது சுற்றி சார்ஜ் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாயிண்டில், அதாவது இது சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சி இதில் ஒரு பாயிண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாயிண்ட் வந்து இந்த சென்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எக்ஸ் தூரத்தில் இருக்குது. இங்கேருந்து இங்கே வரைக்கும் எக்ஸ் தூரத்தில் இருக்குது. இந்த பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது ஒரு சார்ஜை வச்சு இங்கே என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரிங்கை சுற்றி சார்ஜ் இருக்குது, இதனால் இந்த இடத்துல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், சரிங்களா? இதில் வந்து இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு வச்சுக்கிறோம். இதில் இருக்கிற மொத்த சார்ஜஸ் வந்து கியூ அப்படின்னு வச்சுக்கிறோம். கியூங்கிறது வந்து சார்ஜ் ஆன் ரிங்கு, சரிங்களா? அதே மாதிரி லேம்டா, லேம்டாங்கிறது வந்து என்னது, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது சார்ஜ் பெர் யூனிட் லென்த் ஆன் த ரிங்கு, சார்ஜ் பெர் யூனிட் லென்த்து ஆன் ரிங்கு. அடுத்து ஆருங்கிறது வந்து ரேடியஸ் ஆஃப் த ரிங்கு, ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் ரிங்கு. எக்ஸுங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் பி அண்டு சென்டர் ஆஃப் ரிங்கு, டிஸ்டன்ஸு சாரி distance between P and center of ring அப்படின்னு சொல்லிக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ரிங்கை திரும்ப வரைகிறேன். இது ஒரு ரிங்கு, இந்த ரிங்கை சுற்றி சார்ஜஸ் இருக்கு, இது சென்டர் பாயிண்ட்டு. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பிங்கிற ஒரு பாயிண்டில் இந்த இடத்துல இந்த ரிங்கினால் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். இதை வந்து நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இது வந்து என்னது, லென்த் வைஸாக தான் அந்த சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நான் லீனியர் சார்ஜ் டென்சிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது நிறையா சார்ஜை ஒரு சின்ன கொஞ்சோண்டு இடத்துல எடுத்துக்கிறேன். இது பூரா மொத்தமாக சார்ஜ் கியூன் இருக்கா, நான் இந்த இடத்துல மட்டும் இந்த லென்த்து டிஎல் அப்படின்னு வச்சுக்கிடுவேன். இந்த டிஎல்ங்கிற இந்த, அதாவது இந்த ரிங்கோடைய சுற்றளவு வந்து எல்லு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோன்னா, மொத்த லென்த்து வந்து எல் அப்படின்னா இந்த சின்ன லென்த்து மட்டும் டிஎல், இந்த டிஎல்ல டிக்யூ அப்படிங்கிற சார்ஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவேன். ஸோ டிக்யூ அப்படிங்கிற இங்கனக்குள்ளே ஒரு சார்ஜ் இருந்துச்சுன்னா, இந்த சார்ஜுக்கும் இந்த இது வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்டில் கண்டுபிடிக்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பாயிண்டில் கண்டுபிடிக்கணும்னா, நம்ம அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டு வந்து அப்படி தான் கண்டுபிடிப்போம். ஸோ அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜாக தான் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணும், இதை வந்து ரிப்பல் பண்ணும். எப்படி ரிப்பல் பண்ணும், இந்த டைரெக்ஷனில் ரிப்பல் பண்ணும். ஸோ நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிஇ அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும், சரிங்களா? எலக்ட்ரிக் இது வந்து தீட்டா அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த ஆங்கிள் தீட்டாங்கிறதுல இந்த டிக்யூ அப்படிங்கிற சார்ஜினால் டிஇ அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்கும், இருக்குமா? ஸோ நம்மளுக்கு டிஇங்கிறது வந்து என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி. இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டிங்கிறதுனால இந்த வெக்டார் குவான்டிட்டியை ரெண்டாக ரிசால்வ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஇ எக்ஸாக ரிசால்வ் பண்ணலாம், டிஇ ஒய்யாக ரிசால்வ் பண்ணலாம், ரெண்டு விதமாக ரிசால்வ் பண்ணலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜினால் மட்டும் இருக்கக்கூடியது இந்த டிஇ. ஸோ நான் இதே மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அதே லென்த்து டிக்யூ, அதே லென்த்து டிஎல், அதே அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் டிக்யூ, அதாவது டிக்யூ சார்ஜ் டென்சிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதனால் அந்த பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தேன்னா அது எப்படி இருக்கும், இந்த டைரெக்ஷனில் இருக்குமா? டிஇ அப்படிங்கிற
ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டிக்யூங்கிற சார்ஜினால் இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இது வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கிறபோது இதுலேயும் ரெண்டு விதமாக ரிசால்வ் பண்ணலாம். இந்த வெக்டாரை ரெண்டு விதமாக எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லேயும் ரிசால்வ் பண்ணலாம். சரிங்களா, இப்போ நல்லா பாருங்கள், இந்த ஃபுல் ரிங்கில் நான் ஒரு பார்ட் மட்டும் எடுத்து டிஇ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதுக்கு ரெண்டு வெக்டார் காம்பனன்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அதே அளவுக்கு டிஎல் டிக்யூ டிக்யூன்னு ஒரு சார்ஜ் எடுத்துக்கிட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறேன். அது டிஇன்னு இந்த சைடு வந்திருக்கு. இதையும் ரெண்டு விதமாக ரிசால்வ் பண்ணலாம். இப்போது இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதனுடைய டிஇஒய்யும் இதனுடைய டிஇஒய்யும் கேன்சல் ஆயிடும். புரியுதுங்களா? இது ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது, அதனால் கேன்சல் ஆயிடும். நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த ரெண்டே ரெண்டு சார்ஜினால் வரக்கூடிய ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது. சரிங்களா, இப்போ இதே மாதிரி ரெண்டு சார்ஜை பேர்ஸாக நம்ம வந்து இந்த ரிங்கு முழுக்க எடுக்கலாம். இப்படியே ரிங்கு முழுக்க எடுத்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லா ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய எல்லா டிஇஒய்யும் கேன்சல் ஆயிரும், எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ரிங்கு முழுக்க இருக்கிற சார்ஜஸ்னால நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் பூரா கேன்சல் ஆயிரும். ஓகேவா, ஒய் ஆக்சிஸ் ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். ஸோ அந்த இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம டிரைவேஷன்லாம் போகாமல் டைரெக்டாக உங்களுக்கு ரிசல்ட்டே சொல்லிடுறேன். அந்த இஎக்ஸ் மட்டும்தான் இருக்கும், அந்த இஎக்ஸ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட்டு, அதை வெறும் இன்னு சொல்லிக்கிடலாம். சரிங்களா, அதை கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு என்ன வரும் கேட்டிங்கன்னா கே கியூ எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டு த பவர் 3/2 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, இஒய் வந்து நம்மளுக்கு வந்து 0. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அலாங் ஒய் ஆக்சிஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஒரு ரிங்கு இங்கே இருக்குது, இந்த ரிங்குக்கு ஒரு ஆக்சிஸில் ஒரு கோடை வரைஞ்சி அந்த ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் பின்னு சூஸ் பண்ணி அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். அதில் இந்த அந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட் பண்ணால் இதுதான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிற டைரெக்ஷனில் மட்டும்தான் இருக்கும், ஒய் ஆக்சிஸில் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. சரிங்களா, அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் போட்டு கண்டுபிடிப்போம். நான் அதை வந்து டைரக்ட் ரிசல்ட்டாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது தி எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி மேக்ஸிமம், எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி மேக்ஸிமம் அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் பை ரூட் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் பை ரூட் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இந்த ரிங் இருக்குல்ல, இந்த ரிங்கில் இது சென்டர் பாயிண்ட்டு, இதுலேருந்து ஒரு கோடு வரைஞ்சிங்கன்னா பாயிண்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பாயிண்ட்டில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இந்த பாயிண்டில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இந்த பாயிண்டில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்குது. சரிங்களா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இங்கே வரைகிறேன், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல வைக்கும்போது ஒரு வேல்யூ இருக்கும், இந்த இடத்துல வைக்கும்போது அதை விட கூடினது இருக்கும், இந்த இடத்துல வைக்கும்போது அதை விட கூடினது இருக்கும். அப்படியே பக்கத்தில் போக போக அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கூடிக்கிட்டே போகும். இது வந்து ரிங்கு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்கும், இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்கும், இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் வேல்யூஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் அப்படியே இங்கே நாட்டி கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கொண்டு வர எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறிக்கிட்டே வரும். கடைசியில் நீங்கள் இங்கே சென்டர் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிற வேல்யூ வந்து இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிக்யூ இருக்குது, இந்த இடத்துல ஒரு டிக்யூ இருக்குது, இது ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டு. ஸோ அது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி எல்லா பேர்ஸ்லையும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும்போது இந்த இடத்துல வரும்போது அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 ஆயிரும். ஸோ அப்போ இது எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்சியேஷன் போட்டு கண்டுபிடிப்போம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் பை 2 அப்படின்னு சொல்லுவோம், ஆர் பை ரூட் 2 அப்படின்வாங்க. அதாவது இந்த ரேடியஸ்க்கு ரூட் 2 டைம்ஸ் ரூட் 2, இந்த ரேடியஸை ரூட் 2 டைம்ஸால் டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ தான், அந்த வேல்யூ எக்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மேக்ஸிமம் இருக்கும். சப்போஸ் இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0, இது எக்ஸ் ஈக்குவல் டு 1, இது எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படியே போயிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் பை ரூட் 2 ப்ளஸ் ஆர் பை ரூட் 2 அப்படின்னு வருதுன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இதை ஒரு கிராஃபாகவே வரைஞ்சி காமிக்கிறேனே, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது வந்து 0 எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் போயிட்டே இருக்குது, ஆர் பை ரூட் 2 ப்ளஸில்.
அப்படிங்கிறபோது இது நம்மளுக்கு இங்கே இங்கே இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சார்ஜும் என்ன பண்ணும், இதில் இருக்கிற சார்ஜும் இதில் இருக்கிற சார்ஜ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இருக்கனால கேன்சல் ஆகும். அதே மாதிரி எல்லா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பேர்ஸ் வந்து மொத்தமாக இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்ரும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஜீரோ, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஆர் பை ரூட் டூவில் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியாகிட்டே வரும், சரியா? அதே மாதிரி தான் நெகட்டிவில். சப்போஸ் இந்த ரிங்கு ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே மாறிவிடும். ஆர் பை ரூட் டூ, மைனஸ் ஆர் பை ரூட் டூ, இந்த இடத்துல வந்து மேக்ஸிமமாக இருக்கும், சரிங்களா? இது வந்து இ பாசிட்டிவ், இது வந்து இ நெகட்டிவ், ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ மேக்ஸிமம் இருக்கும்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் அளவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2KQ டிவைடட் பை 3√3R² அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு ரிங்கோட எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா ஒரே ஒரு சார்ஜுங்கிறபோது அங்கே வந்து நம்ம FQ போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரிங்கு ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம அதை என்ன பண்ணுவோம், ஒரு சார்ஜ் டென்சிட்டியை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு கொஞ்சம் இந்த சார்ஜ் டென்சிட்டினால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுங்க கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வச்சு கண்டுபிடிச்சி இன்டகிரேட் பண்ணி கடைசியில் இந்த வேல்யூ வந்து கொண்டு வருவோம். நம்ம வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து வேல்யூ சொல்லியாச்சு. இதில் வந்து மூணு பாயிண்ட்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ரிங்கு அட் எனி பாயிண்ட்டு, அதாவது டியூ டு ரிங் அட் எனி பாயிண்ட் ஆன் ஆக்சிஸ், அதுக்கு இந்த ஃபார்முலா. எங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆர் பை டூ, இந்த ஃபார்முலா. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ரூட் ஆர் ஆர் சாரி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் பை ரூட் டூ, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமேக்ஸ் ஈக்குவல் டு 2KQ டிவைடட் பை 3√3R² அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூணு ஃபார்முலா வந்து இம்பார்ட்டண்ட்டு, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போது இது ரிங்கு, இந்த ரிங்கு ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்டில் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் இருக்கும்னா அவே ஃப்ரம் த ரிங் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதே இது இந்த ரிங்கு ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அந்த பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டுவர்ட்ஸ் த ரிங்கு வந்து இருக்கும், சரிங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடணும் மெயினாக. அதே மாதிரி இந்த இடத்துல ஜீரோ அப்படிங்கிறது புரியலைனா, சிம்பிள் கான்செப்ட் தான், இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ அப்படிங்கிறது புரியலைனா ஒன்றுமே இல்லை. இதை பாருங்கள், இந்த சார்ஜ் டிக்யூ பாசிட்டிவ் சார்ஜு, நீங்கள் இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறீங்க, இந்த டிக்யூனால் இந்த சைடு ரிப்பல் ஆகும், ஒரு ஃபோர்ஸ், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சைடு இருக்கும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறதுனால. அதே மாதிரி இதே அளவு சார்ஜ் இங்கே வைக்கிறீங்க, இதனால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டு பேர்ஸ்னால ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் கேன்சல் ஆகுது. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அல்லது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கேன்சல் ஆகிறதுனால மற்ற எல்லா பேர்ஸில் இருக்கிறதும் அதே மாதிரி தான் கேன்சல் ஆகும். ஸோ அதனால தான் சென்டர் பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோ, ஓகேவா? இப்போ அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ்டு ஆர்க்கு அட் இட்ஸ் சென்டர் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஒரு ரிங்கு ஃபுல்லாக சார்ஜ் இருக்கும், அதில் நம்ம ஆக்சிஸ்லேருந்து ஒரு கோடு வரைஞ்சி ஒரு பாயிண்ட்டில் கண்டுபிடிச்சோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஷேப்பு, இந்த ஆர்க்கில் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், இந்த சார்ஜஸ்னால இங்கே என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு இந்த ஏரியாவை சூஸ் பண்ணி இந்த ஏரியாவிலேருந்து, அதாவது இது ஏரியான்றேன், கொஞ்சோண்டு இந்த லென்த்தை சூஸ் பண்ணி இந்த லென்த்துலேருந்து இங்கே என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். இது வந்து டி தீட்டா அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆங்கிளை வந்து இன்டகிரேட் பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்க்கோட லோயர் லிமிட்லேருந்து இந்த ஆர்க்கோடைய அப்பர் லிமிட் வரைக்கும், அதாவது என்னென்னா இதுதான் அந்த ஆர்க் அப்படின்னா, இந்த ஆர்க்கில் ஒரு சென்டர் கோடு வரைஞ்சி இங்கே இந்த பாயிண்ட் பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இதனுடைய அப்பர் லிமிட் இருக்குல்ல, இதனுடைய ஆங்கிள் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆல்ஃபா, அதே மாதிரி இந்த லோயர் பாயிண்ட் இருக்குல்ல இதனுடைய ஆங்கிள் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பீட்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறணும். இது ரெண்டையும் வச்சு இன்டகிரேட் பண்ணி கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை டைரெக்டாக சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சர்க்கிள்ங்கிறதுனால இஎக்ஸு மட்டும்தான் இருக்கும், இஒய் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால கேன்சல் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதே இது இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஆர்க்குங்கிறதுனால இஒய் கேன்சல் ஆகிறக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக நம்ம டிக்யூ வந்து இங்கே சூஸ் பண்ண முடியாது, அதனால் இங்கே இஎக்ஸும் இருக்கும் இஒய்யும் இருக்கும். ஸோ இஎக்ஸு அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா
கே லாம்டா டிவைடட் பை ஆர். லாம்டாங்கிறது வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சைன் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு சைன் பீட்டா, சைன் பீட்டா, சரிங்களா? அதே மாதிரி இஒய் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கே லாம்டா டிவைடட் பை ஆர் காஸ் பீட்டா மைனஸ்ஸு காசு ஆல்ஃபா அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ இதில் வந்து ரெண்டுமே வரும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இஎக்ஸும் வரும், இஒய்யும் வரும், சரிங்களா? இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இஎக்ஸும் இருக்கும், இஒய்யும் இருக்கும். அதே மாதிரி இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாக இருந்துச்சுன்னா, இந்த ஆர்க்கு வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாக இருந்துச்சுன்னா இஎக்ஸ் இஒய் ரெண்டுமே டைரக்டட் அவே. அதே மாதிரி நெகட்டிவ்லி சார்ஜாக இருந்துச்சுன்னா இஎக்ஸ் இஒய் ரெண்டுமே டைரக்டட் டுவர்ட்ஸ், ஓகேவா? டுவர்ட்ஸ் ஆர்க், அதாவது இது ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா உங்களோட இஎக்ஸ் இந்த சைடு இருக்கும், இஒய் இந்த சைடு இருக்கும், இது மொத்தமாக அப்படியே அவே தள்ளி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இது நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா இஎக்ஸு இந்த சைடு வந்துடும், இஒய் இப்படி இருக்கும், இது வந்து இதை நோக்கி போய் உள்ளே நோக்கி போயிட்டே இருக்கும், ஓகேவா? இந்த இஒய் வந்து எப்படி வேணால் இருக்கலாம், மேலே கீழே இருக்கலாம், சரிங்களா? அந்த ஆர்க்கை பொறுத்து ரிசல்டன்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இஒய் வந்து மேலே கீழே இருக்கலாம். இப்போ அதை பாருங்களேன், அதாவது இப்போ ஒரு ஆர்க் வரைகிறேன், இந்த ஆர்க்கில் ஒரு சென்டர் பாயிண்ட் இந்த இடத்துல பாயிண்ட் பின்னு வரைகிறேன். இங்கேருந்து இந்த அப்பர் பார்ட்டை பார்க்குறதுக்கு அப்பர் பார்ட்டுக்கான ஆங்கிள், அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த அப்பர் லிமிட்டுக்கான ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு சொல்லியிருக்கேன். இங்கேருந்து இந்த லோயர் லிமிட்டான ஆங்கிளாக வந்து பீட்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போது எனக்கு இந்த ரெண்டு லிமிட்டும், அதாவது இஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை டூ, சரிங்களா? இதனுடைய மொத்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டு கடையில் இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா, இது ரெண்டு கடையில் இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு வச்சுக்கிறோம், சரிங்களா? இப்போது இது வந்து தீட்டா பை டூ, இது வந்து தீட்டா பை டூ, அதாவது அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது சரிபாதியாக ஆல்ஃபாவும் பீட்டாவும் பிரிஞ்சிச்சுன்னா, ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு தீட்டா பை டூ அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு இஎக்ஸ் என்ன தெரியும், கே லாம்டா பை ஆர் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா. ஸோ சைன் தீட்டா பை டூ சைன் தீட்டா பை டூ அப்படின்னு வரும். ரெண்டு சைன் தீட்டா பை டூ அப்படின்னு வரும்போது இது எப்படி எழுதலாம், டூ கே லாம்டா பை ஆர் சைன் தீட்டா பை டூ அப்படின்னு எழுதலாமா, டூ சைன் தீட்டா பை டூன்னு வரும், அந்த டூ வந்து வெளியே எடுத்துக்கிட்டேன், ஓகேவா? அதே மாதிரி இஒய் பாருங்கள், இஒய் வந்து இதுக்கு ஒரு தீட்டா பை டூ, இதுக்கு ஒரு தீட்டா பை டூ, அப்போ காஸ் தீட்டா பை டூ மைனஸ் காஸ் தீட்டா பை டூ, இது வந்து ஜீரோ ஆயிரும். ஸோ இஒய் வந்து ஜீரோ ஆயிரும். ஸோ ஆர்க்லே வந்து அந்த ஆர்க் வந்து இப்படி இருந்துச்சுன்னா, அதாவது ஈக்குவல் லென்த்து, அப்பர் பார்ட்டில் ஒரு ஈக்குவல் லென்த்து, லோயர் பார்ட்டில் ஒரு ஈக்குவல் லென்த்தாக இருந்துச்சுன்னா ஒரு ஆர்க்கு எப்படி வேணால் இருக்கலாம், பட் அந்த ஆர்க் வந்து ஈக்குவல் பார்ட்ஸ், அப்பர்லேயும் ஈக்குவல் பார்ட்ஸு லோயர்லேயும் ஈக்குவல் பார்ட்டாக இருந்துச்சுன்னா அதனுடைய ஆங்கிள் ஆல்ஃபா பீட்டா வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தீட்டா பை டூன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது இஎக்ஸ் மட்டும்தான் வரும், இஒய் வராது. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இஎக்ஸ் மட்டும்தான் வரும், இஒய் வராது. அதாவது இந்த டைரக்ஷனில் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிற பட்சத்தில், இந்த சைடில் இருக்கவே இருக்காது. இப்போது அந்த ஆர்க்கை வச்சுக்கிட்டே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஒரு கம்ப்ளீட் ரிங்கு கொண்டு வரலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பாயிண்ட் பி இருக்குல்ல, இந்த ஆல்ஃபா வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்துருங்க, இந்த பீட்டா வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்துருங்க, அப்படி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் ஆகும். கம்ப்ளீட் சர்க்கிள் ஆகும்போது இந்த மாதிரி வரும், இங்கே உங்கள் பாயிண்ட் பி இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும், தீட்டா இஸ் ஈக்குவல் டு டூ பை அப்படின்னு வந்துடும். நம்மளுக்கு இங்கே இஎக்ஸ் மட்டும்தான் இருக்கும், அந்த இஎக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கால்குலேட் பண்ணோம், டூ கே லாம்டா பை ஆர் சைன் தீட்டா பை டூ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம். நம்மளுக்கு இங்கே தீட்டா வந்து எவ்வளோ வருது, டூ பை வருது. அப்போ இங்கே இஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ கே லாம்டா பை ஆர் சைன் தீட்டாக்கு பதிலாக டூ பை டிவைடட் பை டூ, இது எதுவும் கேன்சல் பண்ணிங்கன்னா சைன் பை ஜீரோ ஆயிரும். ஸோ இஎக்ஸ் வந்து ஜீரோ ஆயிரும். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஒரு ரிங்கை சுற்றி சார்ஜ் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் சென்டர் ஆஃப் த ரிங்கு, அந்த ரிங்கோட சென்டரில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோவாக தான் இருக்கும். அதை நம்ம வந்து இப்போ ஆர்க்கை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம், ஆர்க்கை வச்சு பார்க்கும்போதும் அது வந்து ஜீரோக்கு வருது, சரிங்களா? சரி, இப்போ இதே பாயிண்ட் பியை வந்து ஒரு செமி சர்க்குலர் ரிங்குக்கு வந்து பார்க்கலாம். அதாவது செமி சர்க்குலர் ரிங்குன்னா என்னது, இந்த ஆர்க் வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னென்னா, இந்த பாயிண்ட் பி இங்கே இருக்குது, இது ஆர்க்கு, இந்த ஆர்க் வந்து இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இந்த ஆர்க் வந்து இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்படி இருக்கும்போது
இந்த பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் வந்து தீட்டா வந்து எவ்வளோ வரும், மொத்த தீட்டா இங்கே இங்கே தீட்டாக்கு பதிலாக ஃபுல் ரிங்குங்கிறதுனால டூ பைன் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம். அதே மாதிரி இங்கே வந்து தீட்டாங்கிறது வந்து என்ன வரும், 180. இந்த தீட்டா வந்து ஈக்குவல் டு பை அப்படிங்கிறது மட்டும்தான் வரும். ஸோ இங்கே நம்ம கால்குலேட் பண்ணும்போது இஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2K லேம்டா டிவைடட் பை ஆர் சைன் தீட்டாக்கு பதிலாக பை அப்படின்னு போட்டுட்டு டிவைடட் பை டூ அப்படின்னு போட்டிங்கன்னா சைன் பை பை டூ அப்படிங்கிறது வந்து 1 ஆயிரும். ஸோ இஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2K லேம்டா பை ஆர் மட்டும்தான் வரும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரிங்குக்கு நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணது தான் இஎக்ஸ் வந்து 0 தான் வரும். அதே ஒரு செமி சர்க்குலர் ரிங்குக்கு, ஒரு செமி சர்க்குலர் ரிங்குக்கு வந்து இஎக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2K லேம்டா பை ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கும். இப்போ இந்த செமி சர்க்குலர் ரிங்கு பூராமே, இந்த செமி சர்க்குலர் ரிங்கு பாசிட்டிவ் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா இந்த சென்டர் பாயிண்ட் பியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டாக அவே ஃப்ரம் த ரிங்கு இஎக்ஸ் ஈக்குவல் டு 2K லேம்டா பை ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதே இது அந்த செமி சர்க்குலர் ரிங்கு ஃபுல்லாமே வந்து நெகட்டிவ் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இ வந்து எப்படி இருக்கும், டைரக்டாக டுவர்ட்ஸ் இருக்கும், இஎக்ஸ் ஈக்குவல் டு 2K லேம்டா பை ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஓகேவா? இப்போ அதே ஆர்க்கு வச்சுட்டு குவார்டர் ரிங்க்கும் கண்டுபிடிக்கலாம். இதே ஆர்க்கு பாயிண்ட் பி இஎக்ஸ் ஈக்குவல் டு 2K லேம்டா பை ஆர் சைன் தீட்டா பை டூ, இப்படி இருக்கிற ஆர்க்கு வந்து ஒரு குவார்டர் ரிங்க்கு கண்டுபிடிக்கலாம். குவார்டர் ரிங்க்னு என்ன அர்த்தம், இது பாயிண்ட் பி அப்படிங்கிறபோது இந்த ஆர்க் வந்து இது மட்டும் இந்த இது மட்டும்தான் இருக்கும், இப்படி மட்டும்தான் இருக்கும். இந்த இதுக்கு மட்டும் கண்டுபிடிக்கலாம். இந்த இதுக்கு மட்டும் கண்டுபிடிக்கும் போது இந்த ஆங்கிள் வந்து என்ன வரும், தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை டூ. தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை டூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா சைனு பை பை ஃபோர் அப்படின்னு வரும். அதாவது இஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2K லேம்டா பை ஆறு சைன் பை பை ஃபோர் அப்படின்னு சொல்லி வரும். அந்த வேல்யூ எல்லாம் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா சைன் பை பை ஃபோர் இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கும்போது 2K லேம்டா பை ஆர் 1/√2 அப்படின்னு இருக்கும். இதை வந்து நான் இன்னும் மேலே √2 கீழே √2 மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது நான் இதை வந்து கடைசியாக இப்படி எழுதலாம், இஎக்ஸ் ஈக்குவல் டு √2K லேம்டா டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ ஒரு குவார்டர் ரிங்குக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இப்போ இதிலே வந்து இந்த குவார்டர் ரிங் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாக இருந்துச்சுன்னா, இந்த குவார்டர் ரிங் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாக இருந்துச்சுன்னா உங்களுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். இது தேர்ட் குவாட்ரண்ட்டில் இந்த குவார்டர் ரிங் இருக்குன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். அதே இது இதே ஆர்க் வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக இருந்துச்சுன்னா உங்களுடைய இ வந்து எப்படி இருக்குன்னா இதே குவாட்ரண்ட்டுக்கு உள்ளே வரும். இந்த இயோட வேல்யூ வந்து √2K லேம்டா பை ஆர். அதே மாதிரி இந்த இயோட வேல்யூ வந்து √2K லேம்டா பை ஆர். இது வந்து அப்படியே ஆப்போசிட் குவாட்ரண்ட்டில் இருக்கும், இது வந்து அப்படியே இதே குவாட்ரண்ட்லேயே இருக்கும்.